ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது டேண்ட்ரஃபை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு டேண்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேண்ட்ரஃப்னா என்ன, டேண்ட்ரஃப் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ஆயில் ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலசிசியா குளோபஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட்டு, ஒரு ஃபங்கஸ், ஒரு பாக்டீரியா எல்லார் தலையிலையும் எல்லார் ஸ்கேல்ப்லேயும் இருக்கும், நேச்சுரலாகவே இருக்கும். அது அதிகமாக ஆகிடுச்சுன்னா டேண்ட்ரஃப் வரும். எப்போது அதிகமாக ஆகும்னா, உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது ஸ்கேல்பில் இருந்து ஒரு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஓவராக ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, தென் உங்கள் ஸ்கேல்பில் ஆயில் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனாலும் டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் செகண்ட் வந்து, ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக டேமேஜாக இருந்தாலும் இந்த டேண்ட்ரஃப் வரும். உங்கள் ஸ்கேல்பில் டெட் ஸ்கின் செல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஒயிட் ஒயிட்டாக ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இந்த டேண்ட்ரஃப் வரும். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்குது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கர்ட் எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துருக்கேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம இதுக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் லெமன் எடுத்துக்கிறேன். லெமனோட ஜூஸ் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஹெட்டில் இருக்க இச்சிங்ஸ்க்கெலாம் நல்ல சொல்யூஷன் இது. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில், கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரிஜினல் கோகோனட் ஆயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சரியாக ஹேர் வாஷ் பண்ணலைனாலும் டேண்ட்ரஃப் வரும். ஏர் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கூட டேண்ட்ரஃப் வரும். நான் பியூர் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்வேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் 1 கப்பில் என் ஹேருக்கு தேவையான அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துப்போம். இந்த லெமனோட ஜூஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். லெமனை கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இதை டைரெக்டாக அப்படியே ஹெட்டில் ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதை வந்து அப்படியே ஹெட்டில் வச்சு தேய்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. கையில் பிழிஞ்சு விட்டு தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் தேய்க்காதீங்க. வேறு அது கூடையாவது நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் உங்கள் ஹெட்டில் யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கும், தலையில் ரொம்ப அதிகமாக இச்சிங் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த ரெமடியை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். எனக்குமே, எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ரொம்ப அதிகமாக இச்சிங் இருந்தது. நான் இந்த ரெமடியை 1 டைம் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒரு ரெமடி இது பாருங்கள். நான் அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சிக்கிட்டேன். இப்போது இதோட ஜூஸை வந்து நம்ம இந்த கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் ஜூஸையும் நான் இந்த கர்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த கர்ட் கூட நல்லா, அந்த லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கோகோனட் ஆயில். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் தான். ஸோ நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பியூர் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் இது நல்லா, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கர்டு கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்காதீங்க, கோல்ட் ஆகிடும். ஸோ இது 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
உங்களுக்கும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இந்த ரெமடியை மந்த்லி 2 times யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.